மூன்று மணி நேரமாக நடைபெற்று முடிந்த இந்த அதிமுகவினுடைய கூட்டத்தில் பல்வேறு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரமேஷ், அதிமுகவினுடைய நிர்வாகிகள் அறிவிப்பு அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? முதலில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த முறையே எதிர்க்கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே துணைத் தலைவர் பதவி அவருக்கு அளிக்க முன்வந்த போது எனக்கு இந்த பதவி தேவையில்லை என்று சொன்னார். எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு திரு தனபால் அவர்களை நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இன்றைக்கு திரு தனபால் அவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே திரு தனபால் அவர்கள் இல்லாத நிலையில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் துணைத் தலைவர் பதவி ஏற்குமாறு வலியுறுத்தி நீண்ட நேரம் அங்கே கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதாக நான் அறிகிறேன். ஆகவே இந்த பின்னணியில் அவர் தேர்வாகி இருக்கிறார். மற்ற பொறுப்புகளுக்கு வெவ்வேறு சமுதாயத்தினரை சேர்த்தவர்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்று அந்த முயற்சி நடைபெற்று அதற்கான வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு அதிமுகவினுடைய செயல்பாடுகளிலே திருமதி சசிகலா தொடர்பான அறிக்கை தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் பார்க்கிறேன். திரு ரமேஷ், இன்னொரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கீங்க. திருமதி சசிகலாவோட தொலைபேசியில் பேசினவங்க 15 பேர் இதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி பொறுப்புல இருந்து. இதை எப்படி பாக்குறீங்க? திருமதி சசிகலா அவர்களோடு தொலைபேசியில் பேசிக் கொண்டிருப்பவர்கள் அமமுகவை சேர்ந்தவர்கள் தான் என்று ஆரம்பத்திலே அதிமுக தரப்பிலிருந்து எள்ளலாக கூறினார்கள். அலட்சியப்படுத்துகிற வகையிலே கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதிமுகவை சேர்ந்த யாரும் அவரோடு பேசவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பிரச்சனை மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிற காரணத்தால், நாள்தோறும் பலர் அவரோடு தொடர்பு கொண்டு பேசி வருகிற காரணத்தால், அல்லது அவர் பலரோடு தொடர்பு கொண்டு பேசி வந்த காரணத்தால், இன்றைக்கு அமமுகவை சேர்ந்தவர்கள் தான் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன அதிமுக 15 பேரை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறது. இது அதிமுக மத்தியில் திருமதி சசிகலா குறித்து கவலையும் பதட்டமும் ஏற்பட்டிருப்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக வரக்கூடிய நாட்கள்ல இந்த தொண்டர்கள் சசிகலாவுடைய தொலைபேசி வாயிலாக உரையாடுவதோ இல்ல அவர்களுடனான அந்த சந்திப்போ குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அவ்வாறு கருத முடியாது. திருமதி சசிகலா அவர்கள் தனது அரசியல் நடவடிக்கையை எப்போது துவங்க போகிறார், வெளிப்படையான நடவடிக்கையை எப்போது துவங்க போகிறார் என்பதை பொறுத்தும் அப்போது அவரை யார் யார் போய் சந்திக்க போகிறார்கள் என்பதை பொறுத்தும், இவற்றையெல்லாம் விட மிக குறிப்பாக திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தில் கையெழுத்திட்டு இருந்தாலும், எதிர்காலத்தில் அதிமுகவில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை அளிக்கப்பட போகிறதா என்பதை பொறுத்தும் தான் திருமதி சசிகலா அதிமுக சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதிமுகவினுடைய இரட்டை தலைமையாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸும் யுபிஎஸ்ஸும் சசிகலா எதிர்ப்பில் ஒருமனதான ஒரு தீர்மானத்தோடு இருக்காங்க. அதே போல எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எம்எல்ஏக்களுமே கூட இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த 15 பேரை நீக்குவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கட்சி ரீதியாக அவர்கள் சசிகலாவுடைய எதிர்ப்பு அப்படின்ற மனநிலையில் தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? எப்போதுமே ஒரு கட்சியிலே அதிருப்தியாளர்கள் என்ற பிரிவினர் ஒரு பிரிவினர் இருப்பார்கள். அதிமுகவிலே தேர்தலிலே போட்டியிடாத வாய்ப்பு பெறாதவர்கள், அதே போல கட்சி பொறுப்புக்கு தகுதி இருந்தும் வாய்ப்பு பெறாதவர்கள், இவர்களெல்லாம் திருமதி சசிகலா அவர்கள் அரசியல் நடவடிக்கையை தொடங்கிய பிறகு என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அதிமுகவில் இந்த ஒற்றுமை எந்த அளவுக்கு நீடிக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். கட்சியை பொறுத்தளவுக்கு அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்களோ இல்லை தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களோ சசிகலாவோட பேசலை, முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஆனந்தன் சின்னசாமி மாதிரி அவர்கள் தான் பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கட்சி இப்போதைக்கு சசிகலா எதிர்ப்பில் தான் இருக்கிறது, கட்சியில் முக்கிய பொறுப்பில் இல்லாதவர்கள் மட்டுமே அவருக்கு ஆதரவு அளிக்கும் போது அவர் வர முடியாத கட்சிக்கு அப்படின்றத பார்க்க முடியாதா? அதுதான் நான் சொன்னேன், திரு ஓபிஎஸ் அவர்களுடைய பொறுத்தது என்று நான் கூறுகிறேன். ஏனென்று சொன்னால் அதிமுகவில் ஒரு சிலர் ஒற்றை தலைமை அதிமுகவுக்கு தேவை என்ற கருத்தை மறைமுகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நோக்கி அடுத்த கட்ட நகர்வு திருமதி சசிகலா விஷயத்தில் திரு ஓபிஎஸ் அவர்களை சம்மதிக்க வைத்து விட்ட காரணத்தால் இனி ஓபிஎஸ்ஐ எப்படி ஓரங்கட்டலாம் என்கிற முயற்சியில அதிமுகவிலே ஒரு முயற்சி நடைபெறுமானால் அப்போது மீண்டும் பிரச்சனைகளும் திருமதி சசிகலா தொடர்பான விவகாரங்களும் தலைதூக்கும் என்று நான் பார்க்கிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.